ரைட். ஸோ லாஸ்ட் கிளாஸில் இதோட நிப்பாட்டியிருந்தேன், சரிங்களா? லேஸ் ஆஃப் ஃபயர், லேஸ் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க. இந்த லேஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னா இதோட என்ன மீனிங்? இதை தமிழில் சொல்கிறது அப்படின்னா அரசோட கட்டுப்பாடற்ற வணிகம். கட்டுப்பாடற்ற வணிகம் அல்லது வாணிக கோட்பாடு அப்படின்னு சொல்லலாம். கட்டுப்பாடற்ற வாணிக கோட்பாடு அல்லது இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா தன்னிச்சை, தன்னிச்சை வாணிக கொள்கை அப்படின்னு சொல்லலாம். வாணிக கொள்கை. சோ கட்டுப்பாடற்ற வாணிக கோட்பாடு அல்லது வணிகம் அல்லது தன்னிச்சை வாணிக கொள்கை என்று அழைக்கப்படும். ஓகே, சோ லேஸ் ஆஃப் ஃபயர், கட்டுப்பாடற்ற வணிகம் அப்படின்னா என்னதுன்னா அரசு வந்து வாணிகத்துல எந்த தலையிடாது. அரசு அப்போ வாணிகம் எப்படி நடக்கும் அப்படின்னா தன்னிச்சையாக நடக்கும், பேஸ்ட் ஆன் த மார்க்கெட் ட்ரெண்ட் அப்படின்னா. இப்போ தலையிடுறதுனா என்ன அப்படின்னா, இப்போ நீங்க வந்து இப்ப மார்க்கெட்லாம் நீங்க போனீங்க அப்படின்னா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய விலைகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா அரசு எதுவும் தலையிடல, சரிங்களா? அதுவா இருக்கும். இதே இப்ப ரேஷன் கடையில சில சமயம் ரொம்ப உங்களுக்கு தட்டுப்பாடு வந்துருச்சுன்னு வச்சுங்க, சில சமயத்துல சொல்லுவாங்க, இப்போ நீங்க கொரோனா பீரியட்ல பாத்தீங்கன்னா நிறைய விலைக்கு வித்தாங்க மாஸ்க் எல்லாம். அப்ப கவர்மெண்ட் வந்து அங்க வந்து ஒரு கட்டுப்பாடு விதிச்சாங்க, என்னதுன்னா மாஸ்க் வந்து 20 ரூபாய்க்கு மேல விற்க கூடாது. அடுத்து வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பல்ஸ் ஆக்சிமீட்டருக்கு ஒரு ரேட் சொல்லியிருந்தாங்க, 1500 நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ வித்தவுட் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் அப்படின்னா என்ன கிடையாது. இப்போ நீங்க மார்க்கெட்லாம் நீங்க போனீங்க அப்படின்னா எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது, நீங்க பாட்டுக்கு உங்களுக்கு உங்களுக்கு என்ன தருவதோ அந்த விலையில விற்கலாம். நீங்க ஒரு மார்க்கெட்ல நீங்க போனீங்கன்னா தக்காளி எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கும், அவங்க யாரும் பேசி வச்சுட்டு வரல. இப்ப நீங்க சப்போஸ் நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, அங்க போய் தக்காளி கேக்குறீங்க, அவன் 20 ரூபான்னு சொல்றான், உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்லையே அங்க நான் விசாரிச்சேன் இங்க 15 ரூபா அப்படின்னா அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாத்துட்டு இவங்களும் 15 ரூபா மாத்திருவாங்க, சரிங்களா? ரைட். ஸோ லேஸ் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிறது இதுதான், கட்டுப்பாடற்ற வணிகம் அப்படிங்கிற கோட்டுப்பாடு. அதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்பாரலாம். அப்ப அருண் பிரசாத் சொல்ற மாதிரி வித்தவுட் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் தாராள மயக்கோல். இப்போ இப்போ WTO இது போன்றதோட நோக்கம் என்ன தெரியுமா, மோட்டிவ் என்ன தெரியுமா? WTO உலக வர்த்தக மையம், அதோடைய மோட்டிவ் என்ன தெரியுமா? தங்கு தடையற்ற வணிகம் நடக்கணும், ட்ரேட் பேரியர் இருக்கக்கூடாது, வணிகத்திற்கான தடைகள் இருக்கக்கூடாது. இப்பயே நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் இந்தியாலே பாத்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துல இருந்து போச்சு அப்படின்னா அதற்கு முன்னாடியெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மாநிலம் விட்டு மாநிலம் போகும்போது அங்க எங்க செக் போஸ்ட் எல்லாம் இருக்கும், சில பொருட்கள்லாம் நீங்க எடுத்துட்டு போக முடியாது. இந்த GST பார்த்தோம்னா அதுல எல்லாம் நிறைய தளர்வுகள் வந்துவிட்டு. இப்போ WTO வேலை என்னன்னா ஒரு பொருள் எல்லா நாடுகளுக்கும் தங்கு தடையின்றி வர்த்தகமா போகும், பட் அது நமக்கு பிரச்சனை, நம்ம டாரிஃப் எல்லாம் இஷ்டத்துக்கெல்லாம் நம்ம வச்சுக்க முடியாது. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சைனா போன்ற நாடுகளுக்கு அட்வான்ஸா கொஞ்சம் அட்வான்டேஜா போகும், ஏன்னா அவங்க பொருட்களை வந்து கம்மியான விலைக்கு உற்பத்தி பண்றாங்க, அங்க தங்கு தடையற்ற வணிகம் அப்படின்ட்டு. நீங்க இஷ்டத்துக்கு நீங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஏகப்பட்ட தடைகள்லாம் வச்சுக்கூடாது. நீங்க கஸ்டம்ஸ் போடலாம், அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் அதெல்லாம் மியூச்சுவலாக கொடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய WTO வந்து உலகத்தில் வந்து வர்த்தகம் தங்கு தடையின்றி நடைபெறுவதற்காகத்தான், உலகத்துக்கு அதுக்காக தான் வந்து WTO ஏற்படுத்தப்பட்டது. இன்னைக்கு சில எக்கனாமிக்ஸுக்கு சில முக்கியமானது பேசிக்காக நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து GATT அப்படின்னு சொல்லிட்டு. GATT
வாட் இஸ் கேட். கேட்னா என்னன்னு தெரியுங்களா? GATT. இதுதான் பின்னாடி என்னவா ஒரு மாறியது, இதுதான் WTO ஒரு மாறியது. ஆனாலும் இன்னும் கேட்டை பத்தி நிறைய கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ வாட் இஸ் காட்? நீங்க பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, காட் ஒப்பந்தம் அப்படின்பாங்க. ஸோ இதை வந்து காட் அப்படின்னு சொல்லுவாங்க, காட் ஒப்பந்தம். இந்த இதோட எக்ஸ்பேன்ஷன் என்ன, யாரா டைப் பண்ணுங்க பார்க்கலாம். எக்ஸ்பேன்ஷன், வெரி குட். த ஜென்ரல் அக்ரிமெண்ட் on tariffs and another trade. இப்ப ரெண்டு இயர் வந்து டைப் பண்ணியிருக்கிறாங்க. சிவா 1948 டைப் பண்ணியிருக்காரு, ஹர்ஷவர்தினி 1947 டைப் பண்ணியிருக்கிறாங்க. நான் WTO கேட் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ரெண்டு வருஷமும் சரியா அப்படின்னா, இந்த ரெண்டு வருஷமுமே சரிதான். இந்த கேட் வந்து 1947 சரிங்களா? ஸோ கேட் வந்து 1947 அக்டோபர் மாதம் 30 ஜெனிவால. ஜெனிவா எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம், டைப் பண்ணுங்க. ஜெனிவா எங்க இருக்கு? வெரி குட். ஜெனீவா வந்து சுவிட்சர்லாந்தோட கேபிட்டலா? இல்ல, ஒன் ஆஃப் த சிட்டிஸ். சுவிட்சர்லாந்தோட கேபிட்டல் வந்து பெர்ன். இந்த ஜெனீவால வந்து பாத்தீங்கன்னா சைன் பண்ணாங்க. அப்ப எத்தனை நாடுகள் சைன் பண்ணது அப்படின்னா, ஒரு 23 நாடுகள் வச்சுங்களேன், 23 நாடுகள், 23 வந்து சைன் பண்ணாங்க. பட் இது எப்போ கேம் இன் டு ஃபோர்ஸ்? ஸோ அதனாலதான் ரெண்டுமே நான் சரி அப்படின்னு சொன்னேன். அது எப்படின்னா, 1st January 1948 இருந்து வந்தது. 1st January 1948 ஸோ கேட் ஆக்ட் வந்து 1947 வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க, 23 நாடுகள் வச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேட் வந்து 1994 மரகேஷ் அக்ரிமெண்ட், அங்க ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. மரகேஷ் அல்லது முரகேஷ் அப்படின்பாங்க, இத முரகேஷ் அல்லது மரகேஷ். அதுக்கப்புறம் 1st January 1995 இருந்து WTO உதயமானது. என்ன உதயமானது? WTO 1995 1st January இருந்து இந்த காட்டுங்கிறதா WTO-ஆக உருமாறியது. பெயர் மாற்றம் அவ்வளவுதான். சரிங்களா? பெயர் மாற்றம், WTO அப்படிங்கிற பெயர் மாற்றம் அது. சோ ஞாபகம் வச்சுங்க, 1st January 1995 இன்னைக்கும் WTO எங்க இருக்கு? அப்போ வந்து இந்த உருமாறிய சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை நாடுகள் அப்படின்னா 125 நாடுகள் இருந்தது. இன்னைக்கு தேதியில எத்தனை நாடுகள் இருக்கு தெரியுமா? WTOல இன்னைக்கு தேதியில எத்தனை நாடுகள் இருக்கு அப்படின்னா 164 நாடுகள் உள்ளது. 164 நாடுகள் 164
நாடுகள் உள்ளன. இதனுடைய அலுவலக மொழிகள் என்ன? அலுவலக மொழிகள் அபிஷியல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லோம்ல, அலுவலக மொழிகள். அலுவலக மொழிகள் வந்து மூன்று, என்ன அப்படின்னா ஆங்கிலம், பிரெஞ்சு. அலுவலக மொழிகள்னா அபிஷியல் லாங்குவேஜ் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பானிஷ். ஸ்பானிஷ், இங்கிலீஷ், பிரெஞ்ச், ஸ்பானிஷ். ஸோ இதுதான் இவர்களுடைய அலுவலக மொழிகள். அலுவலக மொழிகள் அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா 1994 மராக்கேஷ் அக்ரிமெண்ட். ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் டாரிப்ஸ் அண்ட் ட்ரேட் நார்மலா 1948 சொல்லுவாங்க. அது 1995 வந்து பாத்தீங்கன்னா WTO அப்படிங்கிறது உருமாறியது. இதுல வந்து மந்திரிகள் மாநாடு அப்படின்னு நடக்கும். எதை கேக்குறீங்க? வேர் இட் இஸ் லொகேட்டட் சார், எது லொகேட்டட் சொல்லுங்க. ரெண்டு மூணு தடவை சொல்லிட்டேன், நீங்க எதை கேக்குறீங்க? வேர் இட் இஸ் லொகேட்டட். WTO கேக்குறீங்களா, மரகேஷ் கேக்குறீங்களா? WTO தான் எங்க இருக்குன்னு சொல்லியிருக்கேன், ஜெனீவால இருக்கு. WTO எங்கு அமைந்துள்ளது? ஜெனீவா. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நிறைய ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனீவாவா இருக்கும். ஏன் நிறைய ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்டர்ஸ் ஜெனீவா இருக்கு அப்படின்னா, சுவிட்சர்லாந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் கண்ட்ரி, ப்ராப்பரா கேட்கும்போது நியூட்ரல் கண்ட்ரி, எதோடையும் அலைன் பண்ணாத ஒரு நாடு. ஸோ அதனால நிறைய இந்த மாதிரி பொது சபைகளை வந்து அங்க வந்து ஹெட் குவார்டர்ஸா வச்சிருந்தாங்க ஜெனீவால. ரைட். ஸோ ஒவ்வொன்றுமே இதுல நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கு சரிங்களா. இது எல்லா ஃபேக்ட்ஸுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ மந்திரிகள் மாநாடு அப்படின்னு நடக்கும், அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? மினிஸ்டீரியல் கான்ஃபரன்சஸ். மினிஸ்டீரியல் கான்ஃபரன்சஸ், மந்திரிகள், மந்திரிகள் மாநாடு. இந்த மினிஸ்டீரியல் கான்ஃபரன்ஸ் ஜனனி கேட்கிறாங்க, கரெக்ட் சார், காட்ல எதை பத்தி சார் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா உலக வர்த்தகத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ ஏதாவது இப்ப பாகிஸ்தான் வந்து நம்மளுடைய ஒரு பொருளை வந்து அங்க நம்ம அனுப்புறதுக்கு அவங்க தடை விதிச்சாங்க அப்படின்னா என்ன காரணம்னு அவங்க நோட்டீஸ் கேட்பாங்க. அப்ப நீங்க எங்க போகணும், ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்கள்ட்ட போகணும். வர்த்தக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே WTO பார்த்துப்பாங்க. MFN அப்படின்னு சொல்லுவாங்க, மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன்ஸுங்கிற கான்செப்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏதாவது நாடுகளுக்குள்ள பிரச்சனைகள் இருக்க போது, எஸ்பெஷலி ட்ரேட் சம்பந்தமா பிரச்சனைகள் இருக்க போது அங்க வந்து அதை பத்தி பேசுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து இப்போ ஒரு இஷ்யூ வந்துச்சு. என்ன இஷ்யூ அப்படின்னா ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அது மாதிரி ஒரு புவிசார் பொருள் வைப்பாங்க தெரியுங்களா, தமிழ்நாட்டில் புவிசார். புவிசார்னா என்னது அப்படின்னா அந்த இடத்துல அது ஃபேமஸ் அப்படி சொல்லது சொல்லுங்க. ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, புவிசார் குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு புவிசார் குறியீடு? தமிழ்நாட்டில் நிறைய பொருள்களுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம், டைப் பண்ணுங்க பார்க்கலாம். நிறைய பொருள் இருக்கு தமிழ்நாட்டில் புவிசார். மதுரை மல்லி, திண்டுக்கல் பூட்டு, வாழை பஞ்சாமிரதம், தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, மதுரை சிங்குடி, கடலை மிட்டாய், ஈரோடு கோயில்பட்டியா, இந்த மாதிரி தாஞ்சூர் டால், இந்த மாதிரி நிறைய இருக்கு சரிங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ்ல
இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்னா சேர்ந்து ஃபைட் பண்ணாங்க. எதுக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்னா சேர்ந்து ஃபைட் பண்ணாங்க அப்படின்னா பாஸ்மதி ரைஸ். இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த இண்டஸ் பேசின் இருக்குல்ல, அங்கதான் விளையும். அங்க விளையறதுக்கு தான் அந்த நல்ல ஒரு அரோமா இருக்கும், நல்ல ஒரு வாசனை கிடைக்கும், சரிங்களா? ஸோ அதற்காக ரெண்டு பேருமே சேர்ந்து இது பண்ணி அதை வந்து இது பண்ணாங்க. மரகேஷ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ கேட்குறாங்க, அதை வந்து மைக்கேல்னு முத போட்டார், அப்புறம் மரகேஷ் என்னார், மரகேஷ் முரக்கால நடந்த ஒப்பந்தம் என்ன அப்படின்னா, அந்த கேட்டை வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாற்றணும். கேட்டு பழமையாக இருக்குது, சரிங்களா? இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி மாற்றணும், நிறைய இதெல்லாம் மாத்து, அதனால அதை பேரே மாத்தணும். ஜென்ரல் அக்ரிமெண்ட் அண்ட் டேரிஃப் அண்ட் ட்ரேட்ஸ்க்கு வந்து உலக வர்த்தக மையம்னு ஒரு பேரையும் மாத்தி இன்னும் நிறைய அதுல உள்ள அப்செக்டிவ்ஸையும் மாத்தி கொண்டாந்தது தான் இந்த மரகேஷ் ஒப்பந்தம் அப்படிங்கிறது, சரிங்களா? ஸோ மெயினா வந்து பாசுமதி, நீங்க வெஸ்ட் பெங்கால் சொல்றீங்க, எல்லா இடத்துலயுமே விளையும். இப்ப மல்லி ஒண்ணு எடுத்து எங்க, மல்லி அப்படிங்கிறது எங்க ஃபேமஸ், மதுரையில ஃபேமஸ், மற்ற ஊர்ல மல்லி விளையவே இல்லையா? எல்லா ஊர்லயும் மல்லி விளையுது, சரிங்களா? அது வந்து ஃபேமஸ், அதுக்கு தனி அரோமா இருக்கும், அதுக்குரிய அதை நீங்க சொல்லி சொல்லலாம், சரிங்களா? அந்த இடத்துல இண்டஸ் பேசின் அங்க இருக்கிறது சொல்லிட்டு மத்த எல்லா இடத்துலயுமே இருக்கும். அல்வா அங்க மட்டும்தான் பண்றாங்களா, அதுக்கு ஒரு தனி டேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, எனக்கு அந்த அல்வாவை விட மதுரையில் இருக்கக்கூடிய அல்வா வந்து டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். ஸோ இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இதை வச்சு, சரிங்களா? ரைட், ஜிஐ வந்து ரெண்டுமே சேர்ந்து தான் பண்றாங்க, சரிங்களா? அந்த இண்டஸ் பேசின்னு கொடுத்துட்டாங்க. இண்டஸ் பேசின்ங்கும் போது இந்தியா அஸ் வெல் அஸ் என்னது பாகிஸ்தான், ரைட். ஸோ இப்போ 164 ஆளுகள் இந்த மந்திரிகள் கான்ஃபரன்ஸ், மினிஸ்டீரியல் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எம்சி ஒன் முதல்ல எங்க நடந்தது தெரியுமா? மினிஸ்டீரியல் கான்ஃபரன்ஸ் இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க. 1996 எங்க, சிங்கப்பூர்ல நடந்தது. முதல்ல சிங்கப்பூர்ல நடந்தது. கடைசியா பாத்தீங்க அப்படின்னா, MC-11 நார்மலா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். MC-11 சொல்றது வந்து பாத்தீங்கன்னா 2017 பியூனஸ் ஏரஸ். தமிழ் சொல்றதுன்னா இது எங்க இருக்கு தெரியுமா? இங்கதான் 2017 நடந்தது. 2017 அப்புறம் 19 நடந்தது, நடக்க போறதா இருந்தது, கொரோனா அது இதுன்னு போய் இப்ப கடைசியில இப்போ மினிஸ்டீரியல் கான்பரன்ஸ், மந்திரிகள் மாநாடு 12 வந்து December 2021 எங்க நடக்க போகுது? ஜெனீவால நடக்க போகுது. இதெல்லாம் இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்பாங்க, ஜெனீவால நடக்க போகுது. பியூனஸ் ஏரஸ் எங்க இருக்கு? இட் இஸ் கேபிட்டல் ஆஃப் வாட்? பியூனஸ் ஏரஸ்ங்கிறது கேபிட்டல் ஆஃப் என்னது? ஒரு முக்கியமான ஒரு ஸ்போர்ட்ஸ் கண்ட்ரி, ஃபுட்பால் கண்ட்ரி. கால்பந்து விளையாட்டில் ஒரு முக்கியமான நாடு. கெஸ் பண்ணுங்க, தப்பு இல்ல, அர்ஜென்டினா. பிரேசிலோட கேபிட்டல் என்னது? பிரேசிலிய வாரம். அர்ஜென்டினா. ஜெனீவா எங்க இருக்கு? ஜெனீவா நமக்கு தெரியும், ஏற்கனவே சொல்லிட்டேனே. ஜெனீவாங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா சுவிட்சர்லாந்து. ஜெனீவா வந்து சுவிட்சர்லாந்து. நான் சொல்றது இந்த 2017 நடந்தது வந்து பியூனஸ் ஏரஸ் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜென்டினால இருக்கு. 2012 மினிஸ்டீரியல் கான்ஃபரன்ஸ் வந்து ஜெனீவால வந்து நடக்க போகுது, December 2021. ஒரு 4 வரைக்கும் நான் சொல்றேன். எம்சி ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா 1998. இது எங்க நடந்தது அப்படின்னா ஜெனீவால நடந்தது. அடுத்து MC-3 மினிஸ்டீரியல் கான்ஃபரன்சஸ் 3
மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்சஸ் 3 வந்து பாத்தீங்கன்னா சியாட்டில் நடந்தது. சியாட்டில் எங்க இருக்கு தெரியுமா? சியாட்டில் எப்ப நடந்தது அப்படின்னா 1999ல நடந்தது. அடுத்து எம்சி 4 கொஞ்சம் முக்கியமானது. எம்சி 4 வந்து பாத்தீங்கன்னா டோஹா. சியாட்டில் வந்து யுஎஸ்ல இருக்கு, யுஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஊர். டோஹா, டோஹாங்கிறது கட்டாரோட, கத்தார், கத்தாரோட கேபிட்டல். தோஹால வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்சஸ் 4 வந்து 2001ல நடந்தது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த தோஹா, இந்த தோஹால தான் டெவலப்மெண்ட் ஏஜெண்டா கொண்டாங்க. தோஹா டெவலப்மெண்ட் ஏஜெண்டானே சொல்லுவாங்க. தோஹா மேம்பாட்டுக்கான ஒரு அறிக்கையை தயார் பண்ணாங்க. மேம்பாட்டுக்கான அறிக்கை தோஹாங்கிறது எங்க நடந்தது அப்படின்னா 2001ல நடந்தது. தோஹா, தோஹா எங்க இருக்கு அப்படின்னா கட்டார்ல இருக்கு. சரிங்களா? இந்த டபிள்யூடிஓ அப்படிங்கறதெல்லாம் எதனுடைய அங்கம், எதனுடைய அங்கம் அப்படின்னா, இதெல்லாமே எதனுடைய அங்கம், யுஎன்னோட அங்கம். யுஎன் இருக்குல்ல, அந்த யுஎன்னோட அங்கம். சரி, டபிள்யூடிஓட டைரக்டர் ஜெனரல் யார் இப்போ? டபிள்யூடிஓட டைரக்டர் ஜெனரல் அவர் தான். அதெல்லாம் சில சமயம் கேட்பாங்க, டபிள்யூடிஓட டைரக்டர் ஜெனரல். டைரக்டர் ஜெனரல்னா சீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் டபிள்யூடிஓ. ஸோ உலக வர்த்தக மையத்தோட டைரக்டர் ஜெனரல், டைரக்டர் ஜெனரல் தான் அந்த போஸ்ட். டைரக்டர் ஜெனரல் சொல்லுங்க. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஆனா பெண்ணா அப்படின்னா ஒரு பெண். The first African lady to head the organization. பேர் வந்து பாத்தீங்கன்னா, வாயிலே நுழையாது, ஸ்பெல்லிங் எழுதுறேன். நொகாசி ஒகான்ஜோ ஐவிலா. மார்ச் 2021ல இருந்து இருக்கிறாங்க. இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? நைஜீரியாவை சேர்ந்தவர். வெரி குட், நைஜீரியாவை சேர்ந்தவர். முதல் டைரக்டர் ஜெனரல் யாரு? முதல் டைரக்டர் ஜெனரல் யாரு அப்படின்னா பீட்டர் சுதர்லாந்து. பீட்டர் சுதர்லாந்து தான் முதல் டைரக்டர் ஜெனரல். தமிழ்லே டைரக்டர் ஜெனரல், டைரக்டர் ஜெனரல் தான். சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா யுஎன் ஆர்கனைசேஷனை பார்க்குறோம். இது அஃபிலியேட்டட் ஏஜென்சின்னு பார்க்குறோம். ஸோ அதனால் இந்த யுஎன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது எல்லாமே எக்கனாமி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம யுஎன் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கணும். அதோட அஃபிலியேட்டட் ஏஜென்சி அதெல்லாம் முக்கியமானது. அதெல்லாம் நம்ம அப்பப்போ வரும்போது பார்க்கலாம். ஸோ முக்கியமாக யுஎன், யுஎன் எப்போ ஆரம்பிச்சது? வாட் இஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் யுஎன்? யுஎனோட எக்ஸ்பேன்ஷன் என்ன? யுஎன் வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? யுஎன் அப்படின்னா ஐநா சபை. யுஎன்ங்கிறது ஐநா சபை. யுஎன்ங்கிறது ஐநா சபை. ஐநா சபை எப்போது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா அக்டோபர் 24
அக்டோபர் 24 1945 இதான் ஐநாவோட தினம். ஐநாவோட தினம் என்னது அக்டோபர் 24 1945 ஏற்படுத்தப்பட்டது. இந்த ஐநா அப்படிங்கிறது பேர் கொடுத்தது யாருன்னு கேட்பாங்க. ஹூ காயின் த டேர்ம் ஐநா? 1942 அதை யூஸ் பண்ணாங்க. ஹூ காயின் த டேர்ம் ஐநா, யுனைடெட் நேஷன்ஸ் அப்படிங்கிறத யாரு சொன்னாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இருந்த அமெரிக்கன் பிரசிடென்ட், வந்து பாத்தீங்கன்னா இந்த பெயரை கொடுத்தாங்க. யாரு அப்படின்னா பிராங்க்லின் ரூஸ்வெல்ட். பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் இவர் தான் அந்த டேர்ம காயின் பண்ணது. ஐநா, யுனைடெட் நேஷன்ஸ் அப்படிங்கிற காயின் பண்ணது. இது எதுல இருந்து வந்தது அப்படின்னா 1941 அட்லாண்டிக் அறிக்கை, அட்லாண்டிக் சார்ட்டர் ஃப்ரேம் பண்ணாங்க. எப்போ அந்த இதெல்லாம் வேர்ல்டு வார்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சுல, அந்த வேர்ல்டு வார்லாம் சமயத்தில் அந்த போஸ்ட் வேர்ல்டு வாரில் வந்து அமைதியாக இருக்கணும் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஃபார்ம் பண்ணாங்க. அட்லாண்டிக் சார்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அட்லாண்டிக் சார்ட்டர் இருக்குல்ல, அட்லாண்டிக் அறிக்கை, இந்த அட்லாண்டிக் அறிக்கை வந்து 1941. இதெல்லாம் இதுக்கு ஒரு ப்ரீகர்ஷர்னு சொல்லுவாங்கல்ல, எதுலேருந்து வந்ததில்லை, ஐநா சபை திடீர்னு வந்துடாதுல்ல, அந்த மாதிரி அட்லாண்டிக் சார்ட்டர் ஒரு பேர் அறிக்கை மாதிரி அட்லாண்டிக். அட்லாண்டிக் அறிக்கை எந்த வருடம் அப்படின்னா 1941. இஷ்யூ பண்ணது வந்து என்ன தேதி சொல்றதுன்னா 14th August, 14 August. அதுல இருந்துதான் இதுல வந்தது. எதுக்கு அப்படின்னா வேர்ல்டு வார் இரண்டை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்காவும் பிரிட்டிஷும் சேர்ந்து விடுத்த ஒரு அறிக்கை அட்லாண்டிக் சார்ட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி இந்த யுனைடெட் நேஷன்ஸ் வந்துச்சுல வர்றதுக்கு முன்னாடி அதோட டெக்ளரேஷன் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ், அதோட ஒரு என்ன சொல்றது, டெக்ளரேஷன் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் வந்து எப்ப சைன் பண்ணாங்க, எப்போ அதோட பேஸ், அதான் வந்து யுனைடெட் நேஷன்ஸோட பேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 January 1942 ஃப்ரேம் பண்ணாங்க. ஸோ அதில் இருந்து தான் அதுக்கப்புறம் யுனைடெட் நேஷன்ஸ்ன்றது 1945 வந்தது. அட்லாண்டிக் சார்ட்டர்னா அட்லாண்டிக் அறிக்கை, அதான் சொன்னேன்ல, இரண்டாம் உலக போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து சில கோல்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து அட்லாண்டிக் சார்ட்டர். அதுக்கப்புறம் வந்து டெக்ளரேஷன் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் 1942 கொண்டாந்தாங்க. அதான் பேசிஸ் ஃபார் த மாடர்ன் யுனைடெட் நேஷன்ஸ். அதுல இருந்தான் ஐநா சபை வந்து உருவானது. ரைட், ஐநா சபையின் முக்கிய அங்கங்கள் யாவை கேட்பாங்க. ஐநா சபையோட முக்கிய அங்கங்கள், ஐநா சபை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐக்கிய நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐநாங்கிறது ஐக்கிய நாடுகள்னு சொல்லுவாங்க. ரைட், அதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை அங்கங்கள் இருக்குன்னு தெரியுமா? ஐநா சபை எத்தனை அங்கங்கள் அப்படின்னா 6 அங்கங்கள். சொல்லப்போனால் இப்போ வந்து 5 தான் இருக்கு, 94க்கு அப்புறம் 5 தான் ஆச்சு. 94க்கு முன்னாடி வரைக்கும் அப்படின்னா 6 இருந்தது சரிங்களா. ஸோ 5 அது என்ன அப்படின்னா
அங்கங்கள்னா என்ன சார் அப்படின்னு சொல்றேன். அங்கங்கள்னா என்னது? த ஆர்கன்ஸ் ஆஃப், ஆர்கன்ஸ் ஆஃப் யுஎன், ஐக்கிய நாடுகளின் முதன்மை அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஐக்கிய நாடுகளோட ஐக்கிய நாடுகள் ஜெனரல் அசம்பிளி. நமக்கு எப்படி லோக்சபா ஒரு நாட்டுக்கு இருக்குல்ல, அங்க அவங்களுக்கு எல்லாம் உட்காந்து பேசுறதுக்கு ஒரு இது வேணும்ல, உலக நாடுகள் இருக்கக்கூடிய தலைவர்கள் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து பேசுவாங்கல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் அசம்பிளி. ஜெனரல் அசம்பிளி அப்ப ஐக்கிய நாடுகளோட என்னது? பொது சபை. ஐக்கிய நாடுகள் பொது சபை அப்படின்னாலே எக்ஸாம்பிள் ஒண்ணு கேட்பாங்க, யாரு சொல்லுங்க பாக்கலாம். ஐக்கிய நாடுகள் பொது சபை அப்படின்னாவே நம்ம எக்ஸாம்ல உடனே உங்களுக்கு தெரியணும். ஐக்கிய நாடுகள் பொது சபை, ஐக்கிய நாடுகள் பொது சபை அப்படின்னா என்னதுன்னா அங்க ஒரு பிரசிடென்ட் இருப்பாங்க சரிங்களா, அங்க ஒரு பிரசிடென்ட் இருப்பாங்க. அதுல நான் இவ்வளவு குழு கொடுத்துட்டு இருக்கேன் சொல்லுங்க. ஐக்கிய நாடுகள் பொது சபை அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும், இந்தியாவுக்கு என்ன தெரியணும், இந்தியர்களுக்கு என்ன தெரியணும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு என்ன தெரியணும்? தாதா பையன் உருஜியா, விஜயராகவன் கரெக்டா புடிச்சிட்டாரு. விஜயலட்சுமி பண்டிட், த ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் த யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி யார் தெரியுமா? விஜயலட்சுமி பண்டிட் தான். ஐநா பொது சபையின் முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னா இந்தியாவை சேர்ந்த விஜயலட்சுமி பண்டிட். விஜயலட்சுமி பண்டிட் எந்த வருஷம் அப்படிங்கறது கேட்பாங்க, 1953 வந்து பிரசிடண்ட் ஆகும். 1953 வருஷம் ரொம்ப முக்கியம். இதெல்லாமே டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபேக்சுவலா கேட்பாங்க. டிஎன்பிசிக்கு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா டிஎன்பிசிக்கு மட்டும் கிடையாது, இதெல்லாம் இன்டர்வியூலையும் இந்த க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. இன்டர்வியூல கேட்கும் போது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னா அங்க ஆப்ஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு தடவை நான் அந்த இதை இப்போ உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா, இந்த ஐநாவோட ஐநாவோட பேரை யாரு காயின் பண்ணா? ஒரு வருஷம் குரூப் டூ இன்டர்வியூல ஒருத்தருக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கப்பட்டது. அந்த கேள்வி கேட்ட உடனேயே நீங்கள் போகலாம், உங்க இன்டர்வியூ முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. உள்ள போய் உக்காந்த உடனேயே அந்த கேள்வி தான் இந்த கேள்வி, Who coined the term United Nations? நார்மலா நல்லா புரிஞ்சுக்கங்க, இன்டர்வியூல இன்டர்வியூவர்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் கேட்பாங்க. சில கேள்விகளை வேணா தமிழ்ல கேட்பாங்க. நீ இங்கிலீஷ்ல கேட்டதுக்காக தமிழ் படுத்துங்கெல்லாம் கேட்க கூடாது. அவங்க மோஸ்ட்லி இங்கிலீஷ்ல தான் கேட்பாங்க கொஸ்டின். Who coined the term? அதனாலதான் பேசிக்ஸ் டிரான்ஸ்லேஷன் பேசிக்ஸ் இதெல்லாம் குரூப் டூ போன்ற தேர்வுகள் எழுதுனா கொஞ்சமாவது ஆங்கிலமும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். குரூப் போர்னா தேவையில்லை. குரூப் டூ குரூப் ஒன் அப்படிங்கும் போது க்வெஸ்சன் கேட்பாங்க, அவங்கள்ட போய் நீ தமிழ்ல சொல்லுங்கன்னு கேட்கக்கூடாது. யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அவர் ஆன்சர் பண்ணாரு. அந்த ஸ்டூடெண்ட் என்ன வந்து சொன்னார், சார் ஒரே ஒரு க்வெஸ்சன் தான் சார் பண்ணேன், அந்த கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்களா? அவ்வளவுதான். நார்மலா அந்த கொஸ்டின் நிறைய பேர்த்த கேட்டிருப்பாங்க, ஆன்சர் பண்ணிருக்க மாட்டாங்க. நீ கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் கேட்டிருப்பாங்க, ஆன்சர் பண்ண உடனே ஓகே, நீங்க உங்களை பார்த்திருப்பாங்க, நீங்க எவ்வளவு கான்பிடண்டா உட்காந்துருப்பீங்க அப்படிங்கறத பாத்திருப்பாங்க. வந்தவொடனே இந்த உட்காந்தோடனே முடிவு பண்ணிடலாம்ல எவ்வளவு கான்பிடண்ட் பார்த்தாங்க. அவருக்கு ஃபுல் மார்க் கிடைச்சது, 30 மதிப்பெண் கிடைச்சது, ஒரே ஒரு கேள்வி அவ்வளவுதான். அப்போ ஒவ்வொரு கொஸ்டினுமே இந்த விஜயலட்சுமி பண்டிட் அப்படின்றது கேட்பாங்க. ஒரு பெண் நீங்க போனீங்க அப்படின்னா உங்களோட இதெல்லாம் கேட்பாங்க. லேடி போனீங்கன்னா திடீர்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, உங்களுடைய ரோல் மாடல் என்ன அப்படின்னு. உடனே ரோல் மாடல்னா விவேகானந்தர், பாரதியார், திருவள்ளுவர்லாம் சொல்லக்கூடாது, சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்துல் கலாம், அன்னை தெரசாலாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் எவ்வளோ பேர் இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, உங்க நண்பர்கள் இருப்பாங்க, ஸோ அவங்கள சொல்லலாம். ஓகே ரைட். ஸோ விஜயலட்சுமி பண்டிட் 1953 ஆர்கன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் சொன்னேன் ரைட். ஃபர்ஸ்ட் அடுத்து சொல்லுங்க, தெரிஞ்சு சொல்லுங்க. மொத்தம் ஆறு சொன்னீங்களே, யாரோ
ஆறு. அடுத்தது அடுத்த ஆறு கிரகங்கள், இரண்டாவது. இப்ப ஜெனரல் அசம்பிளி இருக்குல்ல, இப்ப ஜெனரல் அசம்பிளியோட பிரசிடன்ட் யாரு? யூஎன் ஜெனரல் அசம்பிளி. யூஎன் ஜெனரல் அசம்பிளியோட கரண்ட் பிரசிடன்ட், அதான் யாரோ டைப் பண்ணீங்க. இப்ப கரண்ட் பிரசிடன்ட் யாரு அப்படின்னா, அப்துல்லா ஷாஹித். அப்துல்லா ஷாஹித், அப்துல்லா ஷாஹித் தான் இப்போ பிரசிடன்ட் ஆஃப் த யூஎன் ஜெனரல் அசம்பிளி. ஆக்சுவலி இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இதை உங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கான்னு சொல்லுவாங்க. உங்கானா என்னது? யூஎன் ஜெனரல் அசம்பிளி, ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப யார் அப்படின்னா, அப்துல்லா ஷாஹித். அப்துல்லா ஷாஹித் எந்த நாட்டை சார்ந்தவர் தெரியுமா? அப்துல்லா ஷாஹித் எந்த நாட்டை சார்ந்தவர்? இவர் தான் பிரசிடன்ட் ஆஃப் த யுனைடட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி. எந்த நாட்டை சார்ந்தவர்? அப்துல்லா ஷாஹித். அப்துல்லானா உடனே பாகிஸ்தானா, பங்களாதேஷா, மாலத்தீவு? மாலத்தீவு. யூனோட சீஃப் யாரு? யுனைடட் நேஷன்ஸோட சீஃப் இருப்பாங்களா? யுனைடட் நேஷனுக்கே ஒரு சீஃப் இருப்பாங்க தெரியுங்களா, அது யார்? இப்போ யுனைடட் நேஷன்ஸோட சீஃப் யுனைடட் நேஷன் செக்ரட்டரி ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஎன் செக்ரட்டரி ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு தேதியில் யாரு? யூஎன் செக்ரட்டரி ஜெனரல். செக்ரட்டரி ஜெனரல் அப்படிங்கிறது டாப் மோஸ்ட் போஸ்ட் சரிங்களா. செக்ரட்டரி ஜெனரல் வந்து யார் அப்படின்னா, யூஎன் செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டோனியா, ஆண்டோனியா குட்டரஸ். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆண்டோனியோ குட்டரஸ் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்? இவர் வந்து போர்ச்சுகீஸை சேர்ந்தவர், போர்த்துக்கல், போர்ச்சுகீஸ் சேர்ந்தவர். இந்த யூஎன் செக்ரட்டரி ஜெனரல் வந்து ஒரு க்வெஸ்சன்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? முதல் என்னது ஏசியனை கேட்பாங்க. முதல் ஏசியன் யாரு வந்து? ஆசியாவை சேர்ந்த முதல் டைரக்டர் ஜெனரல். ஆசியாவை சேர்ந்த முதல் டைரக்டர் ஜெனரல் யாரு? இது இன்டர்வியூலையும் கேட்டிருக்காங்க அடிக்கடி. ஆசியாவை சேர்ந்த முதல் டைரக்டர் ஜெனரல் யார் அப்படின்னா, யூ தாண்ட். அவர் வந்து சிவா வந்து பான்கி மூன் அப்படின்னு சொல்றாங்க. பான்கி மூன் யார் தெரியுமா? பான்கி மூன் யாரு? அவரு சவுத் கொரியா, அதுக்கப்புறம் வந்தவர் பான்கி மூன். அது மாதிரி ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர் யார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கா, ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கா. புட்ரோஸ், புட்ரோஸ் காலி, புட்ரோஸ், புட்ரோஸ் காலிங்கிறவர் எகிப்தை சேர்ந்தவர். புட்ரோஸ், புட்ரோஸ் காலி, அப்புறம் கோஃபி அன்னன், அப்புறம் பான்கி மூன் வந்தாரு. இப்போ ஆண்டனியோ குட்டரஸ், ஆண்டனியோ குட்டரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2017 என்ன இருக்காரு, 2016 யுனைடட் நேஷன்ஸோட செக்ரட்டரி ஜெனரலாக இருக்கார். அடுத்த அங்கம்னு சொல்லக்கூடியது. Thank you.
ட்ரெண்ட் சொல்லுங்க. வெரி குட், சொன்னாங்க, ஏற்கனவே சொன்னீங்க, டைப் பண்ணீங்க, அபிராமி டைப் பண்ணியிருக்காங்க, யூஎன்எஸ்சின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை. பாதுகாப்பு சபை, யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில், யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில். ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கன் பிரசிடென்ட் யாருன்னு கேட்கறாங்க, சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கன் பிரசிடென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எகிப்தை சேர்ந்த புட்ரோஸ் கேலி. இந்த எழுதிக்கங்க. புட்ரோஸ் கேலி. முதல் முதல் இந்த காலேஜ் படிக்க வரும்போது இந்த பேர் அடிபடும். என்னடா ஒரே பேரே ரெண்டு தடவை வச்சிருக்காங்களே அப்படின்றதுனால இந்த பேர் மறக்காது. புட்ரோஸ் கேலி. யூத்தாண்டு வந்து பர்மா. பர்மான்றது அப்ப பர்மா இல்ல, மியான்மர். யூத்தாண்டுங்கிறவர் வந்து பர்மா அல்லது மியான்மர், அபிஷியலி மியான்மர். அப்போ வந்து பர்மா பேர். முதல்ல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாட்வின் ஜெப், யூகே சார்ந்தவர், ஜிஇபிபி. இவர் தான் முதல். ஆனா இவர் எப்படி இருந்தாருன்னா ஒரு ஆக்டிங்ல தான் இருந்தார். பட் உண்மையிலே பாத்தீங்கன்னா முதல் டைரக்டர் ஜெனரல் யார் அப்படின்னா இவர் தான், ரிக்வி லைதா. ட்ரிகிவிலை அவர் வந்து நார்வேயை சேர்ந்தவர். நார்மலா டேர்ம்ஸ் அப்படிங்கறது ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணலைங்க. நார்மலா டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷமா வச்சிருப்பாங்க. பட் டூ டைம்ஸ் எலெக்ட் பண்ணிக்கலாம், திரும்ப கூட பண்ணியிருந்திருக்கலாம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி டேர்ம் எத்தனை தடவை இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலா ரெண்டு டேர்ம் எலெக்ட் பண்ணுவாங்க. என்னங்க தமிழ்ல என்ன கேக்குறீங்க? பேர் தானப்பா, பேரெல்லாம் தமிழ்ல நீங்க தான்ப்பா எழுதணும். பேர் ஒரே பேர் தானே, ட்ரிக்வி லைன் சொல்றேன்ல, அதை தமிழ் எழுதிங்க, அவ்வளவுதான். கிளாட்வின் ஜெப், பேரையே நீங்க தமிழ் படுத்தலன்னா அப்புறம் எப்படி மத்தவங்க டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ணுவீங்க, சரியா? ட்ரிக்வி லை, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா எழுதலாம். ட்ரிக்வி லை. யூஎன் பாதுகாப்பு சபை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஐநா பாதுகாப்பு சபை. கிளாட்வின் ஜெப்புங்கிறது யாரு அப்படின்னா இவர் வந்து டெம்பரரி ஆக்டிங்னு சொல்லுவாங்க. இவர் வர்றதுக்கு முன்னாடி, இவர் அப்பாயின்ட் பண்றதுக்கு முன்னாடி, இவர் தான் பிரைம். இவர் வர்றதுக்கு முன்னாடி வந்தவர் தான் பாத்தீங்கன்னா கிளாட்வின் ஜெப். ஓகே, ரைட். இந்த யூஎன் பாதுகாப்பு சபை இருக்குல்ல, யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில், இந்த யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து மொத்தம்
அஞ்சு பிளஸ் பத்து உறுப்பினர்கள் இருப்பாங்க. இந்த அஞ்சு உறுப்பினர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெர்மனன்ட் மெம்பர்ஸ். அதனால இவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா பி ஃபைவ் அப்படின்னு சொல்லுவாங்க, பெர்மனன்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த செக்யூரிட்டி கவுன்சில், ஐநா பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பினர்கள். நிரந்தர உறுப்பினர்கள் இந்த மீதி பத்து பேர் இருக்கிறாங்க தெரியுங்களா, அவங்க வந்து நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ், நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த யூஎன். இந்த யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ்ல இப்போ இந்தியா இருக்கா அப்படின்னா இப்போ இந்தியா இருக்கிறது நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ். ஆக்சுவலா இந்தியா வந்து பெர்மனன்ட் மெம்பர்ஸ்லயே இருக்கணும், பெர்மனன்ட் மெம்பர்ஸ்ல இல்லாம இந்தியா வரவிடாம தடுத்துக்கிட்டு இருக்கு சில சக்திகள், அதை பத்தி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாரு பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது பார்க்கணும். பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க அஞ்சு பேர்னு சொல்லிட்டேன், இந்த அஞ்சு பேர் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஜனனி சொல்றாங்க அமெரிக்கா சப்போர்ட்டிங் இந்தியா, எல்லாமே சப்போர்ட் பண்றாங்க. நமக்கு எதிரி யார் அப்படின்னா சைனா தான். சொல்லுங்க வாட் ஆர் பி ஃபைவ் மெம்பர்ஸ், பி ஃபைவ் மெம்பர்ஸ் அவர்சியா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பி ஃபைவ் நல்லா புரிஞ்சுங்க, பி ஃபைவ்க்கு இன்னொரு பேர் இருக்கிறது தெரியுமா, தேர் ஆல்சோ நோனஸ் என்னது என் ஃபைவ் கண்ட்ரிஸ், தேர் ஆல்சோ நோனஸ் என் ஃபைவ் கண்ட்ரிஸ். என் ஃபைவ்னா என்னது, நியூக்ளியர் ஃபைவ் கண்ட்ரிஸ், தேர் ஆல்சோ நோனஸ் பி ஃபைவ் அண்ட் என். அது என்னென்ன நாடுகள் அப்படிங்கிறத வரிசையா லிஸ்ட் அவுட் சொல்லுங்க. What are the countries? அப்படின்னா சைனா, ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் சொல்றதுன்னா அப்புறம் என்ன வரும், பிரான்ஸ், யுஎஸ்ஏ, யுஎஸ்ஏக்கு முன்னாடி ரஷ்யா வரும், ரஷ்யா, யுஎஸ், யுகே, சீனா, பிரான்ஸ், ரஷ்யா, அமெரிக்கா, யுகே, பிரிட்டன். சரி இவங்க தான் இந்த ஐந்து நாடுகள். இந்த ஐந்து நாடுகளை ஏன் சார் ஜி என் ஃபைவ் சொல்றாங்க, நியூக்ளியர் ஃபைவ் அப்படின்னா த ஹோல் வேர்ல்டு ரெகனைசஸ் திஸ் ஃபைவ் கண்ட்ரிஸ் அஸ் நியூக்ளியர் ஃபைவ் கண்ட்ரிஸ், என்பிடின்னு சொல்லுவாங்க, நியூக்ளியர் நான் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டி, சிடிபிடி, காம்ப்ரிகன்சிவ் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி. இதெல்லாம் பிரகாரம் வேற எந்த நாடுகளும் பண்ணக்கூடாது, இது வரைக்கும் பண்ணதே தப்பு, சரி இனிமே எந்த நாடுகளும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து நாடுகள் தான் நியூக்ளியர் ஃபைவ் கண்ட்ரிஸ் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. 1970s முன்னாடி பண்ணவங்க எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியா அப்படியே ஒரு என்னது, இந்தியா வந்து கிளப்பராக வந்து என்ன பண்ணியிருக்காங்களோ ஐசோலேட் பண்ணிட்டாங்க. இந்தியா கண்டக்டர் நியூக்ளியர் டெஸ்ட், இந்தியா இப்போ நியூக்ளியர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப 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 முக்கியம், வென் இந்தியா கண்டக்ட் நியூக்ளியர் டெஸ்ட், அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க, இன்டர்வியூவில் கேட்பாங்க, இந்தியாவோட நியூக்ளியர் டெஸ்ட். பொக்ரானில் கண்டக்ட் பண்ணாங்க 1974. தேதியோட முக்கியம், எப்பவுமே தேதி வந்து மே 18 மறக்காதீங்க, மே 18 1974 மே 18 எங்க கண்டக்ட் பண்ணாங்க, ராஜஸ்தான்ல இருக்கு பொக்ரான். இந்த பொக்ரான் ராஜஸ்தான்ல இருக்கு, தார் டெசர்ட்ல இருக்கு. அதுக்கு கோன் நேம் என்ன தெரியுமா, அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் சொல்லுவாங்கல்ல, ஒரு கோன் நேம் கொடுத்தாங்க, புத்தரின் சிரிப்பு. இங்கிலீஷ்ல சொல்றதுன்னா ஸ்மைலிங் புத்தா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, ஏண்டா நான் வந்து உங்களுக்கு அகிம்சையை போதிச்சேன், அகிம்சையை போதிச்ச என்னோட நாட்டிலேயே நீங்க வந்து ஒரு குண்டு வெடிக்கிறீங்க அப்படின்ட்டு புத்தா வந்து ஒரு புன்முறுவல் பார்க்குற மாதிரி நக்கலா நடத்துங்க நடத்துங்க. புத்தரின் சிரிப்பு. அப்ப யாரு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா,
ஆப்ரேஷன், இதுக்கு பேர் ஆப்ரேஷன் ஸ்மைலிங் புத்தான்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்திரா காந்தி நம்மளோட பர்பஸ் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இது வந்து பீஸ்ஃபுல் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்றோம். இந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஆர்டிஓ சார்பா, அப்ப டிஆர்டிஓல இருந்தாங்க, டிஆர்டிஓ சார்பா அப்ப யார் வந்தாங்க அப்படின்னா அப்துல் கலாமும் இந்த டெஸ்ட்ல இருந்தாங்க, அப்துல் கலாம் அவர்களும். சோ டிஆர்டிஓ, அதே மாதிரி அட்டாமிக் எனர்ஜி கமிஷன்ல சேர்மன் அப்ப இருந்தாங்க சிதம்பரம் இருந்தார், அட்டாமிக் எனர்ஜி கமிஷன். அணுசக்தி குழுவோட தலைவரா இருந்தது வந்து சிதம்பரம், அவரும் இதுல முக்கியமானவங்க. ரெண்டாவது எப்ப பண்ணாங்க, இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் 1974, அதுக்கப்புறம் பொக்ரான் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. பொக்ரான் 2ங்கிறது எப்போ, பொக்ரான் 2 சொல்லுங்க. ஒவ்வொன்றுமே முக்கியம், ஏன் முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கே நீங்க படிக்கும் போதே உங்களுக்கே தெரியும். பொக்ரான் 2, பொக்ரான் பொக்ரான் 2 வந்து 1998 வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை பண்ணாங்க, 11-13 பண்ணாங்க, 11-13 பண்ணாங்க. 11-13 எந்த மாதம், மே மாதம் 11-13 பண்ணாங்க. அதனால தான் இந்தியாவில் நல்லா ஞாபகம் வச்சுங்க, மறக்கக்கூடாது, மே 11 வந்து என்னவாக அனுசரிக்கிறோம் தெரியுமா, அப்போ இருந்து இந்தியாவோட இந்தியன் டெக்னாலஜி டே, இந்தியன் டெக்னாலஜி டே, இந்தியாவோட தொழில்நுட்ப தினம். இந்தியாவோட சயின்ஸ் டே அன்னைக்கு, இந்தியாவோட சயின்ஸ் டே, நேஷனல் சயின்ஸ் டே வந்து February 28. சயின்ஸ் டே வந்து February 28, ஏன்னா அந்த தினத்துல தான் 1928 சர் சி வி ராமன் ராமன் விளைவை கண்டுபிடித்தார். அதற்காக 1930 அவருக்கு நோபல் பிரைஸ் இயற்பியலில் கொடுக்கப்பட்டது, இயற்பியலில். சோ டிஃபரன்ஸ் தெரியணுங்க, டெக்னாலஜி டே. சோ அப்போ இது முக்கியமானது, இந்த 5 நாடுகளும் N5 அப்படின்னு சொல்றாங்க, P5. இவங்களுக்கு ஒரு பவர் இருக்கும் தெரியுங்களா, அந்த பவர் என்ன தெரியுமா, வீட்டோ பவர். கேள்விப்பட்டீங்களா, வாட் இஸ் வீட்டோ பவர், வீட்டோ பவர் என்றால் என்ன சொல்லுங்க, வெட்டு தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டோ பவர் அப்படின்னா வெட்டு தீர்மானம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப சொல்றேன், இப்ப ஒரு வகுப்புல வந்து 50 பேர் இருக்காங்க, அந்த 50 பேர்த்துல 5 பேருக்கு வீட்டோ பவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 5 பேர் லீடர், அந்த 5 பேருக்கு வீட்டோ பவர் இருக்கு. எழுதிடுறேன், ஒரு வகுப்பு, இந்த வகுப்புல 50 பேர் இருக்காங்க, மொத்தம் 50 பேர், அந்த 50 பேர்த்துல ஒரு 5 பேர் இருக்காங்க, இந்த 5 பேர் ஏ சிடிஇன்னு வச்சுக்கோங்க, இந்த 5 பேர் தான் லீடர்ஸ், இவங்களுக்கு வீட்டோ பவர் இருக்கு. இப்போ நீங்களாம் ஒரு டூர் போறேன்னு முடிவு பண்ணியிருக்கீங்க, 45 பேரும் ஓகே சொல்லிட்டீங்க, ஏயும் ஓகே சொல்லிட்டாரு, பியும் ஓகே சொல்லிட்டாரு, சி ஓகே சொல்லிட்டாரு, டியும் ஓகே பண்ணிட்டாரு, ஆனால் இக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ இக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அந்த டூரை போக முடியாது, கேன்சல் த டூர். வீட்டோ பவர்னா எல்லாருமே எஸ் சொன்னாதான் நடக்கும், ஒருத்தர் எஸ் சொல்லலைனா கூட நடக்காது, சரிங்களா. இப்போ இந்த 45 பேத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க,
ஆனா இந்த அஞ்சு பேத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும், எல்லாரும் டூருக்கு போகணும் இவங்க பின்னாடியே. அதாங்க இந்த அஞ்சு பேர் என்ன சொல்றாங்களோ, ஏதாவது யூஎன்ல ஏதாவது தீர்மானம் போட்டாங்க, ஏதாவது பண்ணாங்கன்னா அஞ்சு பேரும் சேர்ந்து எஸ் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், அமெரிக்கா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா உள்ள வர்றதுக்கு, இந்தியா வந்து பெர்மனன்ட் மெம்பர் ஆகிறதுக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. ஆனால் யார் சப்போர்ட் பண்ணல, சைனா வந்து இதை எதுக்கு, சைனா வந்து வீட்டோ பண்ணது, சைனா வந்து பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுது. நியூவா இப்ப அஞ்சு இருக்குன்னு சொன்னேன்ல, இன்னொரு நாலு பேரை வந்து சேர்க்க சொல்லியிருக்காங்க. அது என்னது அப்படின்னா ஜி ஃபோர். இப்போ இந்தியாவை சேர்க்கணும் அப்படின்னா இந்தியா மட்டும் சேர்க்க மாட்டாங்க, இன்னும் நாடுகளையும் சேர்ப்பாங்க. அதனால ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ் இருக்கு, ஜி ஃபோர் நேஷன்ஸ் சொல்லுவாங்க. கேட்பாங்க எக்ஸாம்பிள், வாட் ஆர் ஜி ஃபோர் நேஷன்ஸ், இந்த நான்கு நாடுகள் இருக்குல்ல, இந்த நான்கு ஆடுகளை வந்து யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் பெர்மனன்ட் மெம்பர்ஸா சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஜி ஃபோருங்கிற நான்கு நாடுகள் என்னன்னு தெரியுமா சொல்லுங்க பார்க்கலாம். ஜி ஃபோர் அப்படிங்கிறது கண்டிப்பா அதுல ஒண்ணு வந்து இந்தியா. ட்ரை பண்ணுங்க, தப்பு இல்லை, எப்பவுமே ஏதாவது ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும், டைப் பண்ணிக்கிட்டே இருங்க, தப்பா இருந்தா பிரச்சனையே கிடையாது. இந்தியா, பிரேசில், அது ஒரு பெரிய நாடு சவுத் அமெரிக்கால. அடுத்து ஜெர்மனி இல்ல பாருங்க, பாகிஸ்தான்லாம் கிடையாது ஜெர்மனி. அடுத்து என்னது, ஜப்பான். ஸோ இந்த நான்கு நாடுகளுக்கு தான் ஜி ஃபோர் நாடுகள் அப்படின்னு பேர், ஜி ஃபோர் கண்ட்ரீஸ், ஜி ஃபோர் கண்ட்ரீஸ். அதாவது யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல பெர்மனன்ட் மெம்பர்ஸா இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணக்கூடிய நாடுகள் ஜி ஃபோர் நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நாடுகள் வந்து சப்போர்ட் பண்றாங்க அந்த ஜி ஃபோர் நாடுகள் வந்து இருக்கட்டும். ஏன்னா இப்போ இருக்கிறது ஐந்து நாடுகள் இருக்கும், இன்னும் நிறைய நாடுகளை டெவலப்பிங் நாடுகள்லாம் ரெப்ரசென்ட் பண்ணல, அந்த நாடுகள் ரெப்ரசென்ட் பண்ற கண்ட்ரி மாதிரி கொஞ்சம் புவர் கண்ட்ரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இங்கே இல்லவே இல்லை அப்படிங்கிறதுக்காக இது எல்லாமே சப்போர்ட் பண்றாங்க. இப்போ நம்ம சொன்ன நியூக்ளியர், அடுத்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் த்ரெஷ்ஹோல்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, த்ரெஷ்ஹோல்டு கண்ட்ரிஸ். அதில் நியூக்ளியர் த்ரெஷ்ஹோல்டு கண்ட்ரிஸ் அப்படின்னா இது என்னது, என்ட்ரி லெவலில் வாசப்படியில் இருக்கக்கூடிய நாடுகள், அதாவது அணு ஆயுத அந்த இதில் படிநிலையில் இருக்கக்கூடிய நாடுகள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கல. இப்போ சில பேரை நம்ம வீட்டுக்குள்ளே கூப்பிட்றோம், சில பேர் வாசலே நிற்கிறாங்க, அவங்களை எப்போ கூப்பிடுவோன்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி சில நாடுகள் வந்து வாசப்படியிலே நிற்கின்றன. அந்த நாடுகள் என்ன, உலகம் வந்து நியூக்ளியர் பவர்ஸ்னு அனௌன்ஸ் பண்ண முடியலை, ஆனால் அவங்க எல்லாமே நியூக்ளியர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க, நியூக்ளியர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்கள நியூக்ளியர் பவர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணலை. அப்படிப்பட்ட நாடுகள் எது சொல்லுங்க பார்க்கலாம், நியூக்ளியர் த்ரெஷ்ஹோல்டு கண்ட்ரிஸ், நியூக்ளியர் த்ரெஷ்ஹோல்டு கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க. இல்லைனா அவங்கள்ட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கு அப்படின்னு இருக்கும், நியூக்ளியர் த்ரெஷ்ஹோல்டு கண்ட்ரிஸ். எந்தெந்த நாடுகள் எல்லாம் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அதை நீங்க சொன்னீங்களாவே பாயிரும், நியூக்ளியர் டெஸ்ட் பண்ண கண்ட்ரிஸ். நியூக்ளியர் வெப்பன் டெஸ்ட் இதுவரைக்கும் பண்ணின நாடுகள் முதல் எந்த நாடு தெரியுமா நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணாங்க, நான் சொல்றேன் முதல், இது முதல் நியூக்ளியர் த்ரெஷ்ஹோல்டு கண்ட்ரிஸ் சொல்றேன். த்ரெஷ்ஹோல்டு கண்ட்ரிஸ் என்னதுன்னா அவங்கள இந்த நாடுகளை வந்து இதை பண்ணலாம், ரைட். இதுல பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தப்பா இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது, சரியா. கண்டிப்பா இந்தியா ஒரு நாடு, சரியா, நியூக்ளியர் த்ரெஷ்ஹோல்டு கண்ட்ரிஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் பிரேசில் சொல்கிறீங்க, பிரேசிலில் என்ன கனெக்ட் பண்ணல, அருண் பிரசாத் வந்து ஜப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க, சோனாவும் ஜப்பான் சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஜப்பான் இதுவரைக்கும் நியூக்ளியர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணவில்லை, ஒன்லி ஆன் ஜப்பான் நியூக்ளியர் டெஸ்ட் ஹேஸ் பின் கண்டக்டட். ஜப்பான் நியூக்ளியர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணல, ஜப்பான் மேலே தான் நியூக்ளியர் டெஸ்ட் போட்டிருக்காங்க, யார், அமெரிக்கா 1945.
ஃபேட் கை ஃபேட் மேன் லிட்டில் கைன்னு சொல்லி போட்டாங்களா. ஸோ இந்தியா மூணே மூணு நாடுகள் தாங்க ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், அண்டு நார்த் கொரியா. உலகத்தில் இந்த மூன்று நாடுகள் மட்டும்தான் இதுவரைக்கும் நியூக்ளியர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ மொத்தம் இது வரைக்கும் உலகத்தில் எத்தனை நாடுகள் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க நியூக்ளியர் டெஸ்ட் அப்படின்னா, இது வரைக்கும் நியூக்ளியர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண நாடுகள் எட்டு நாடுகள் தான். அஞ்சு நாடுகள் ஏற்கனவே சொன்னோம். முத நியூக்ளியர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ தான் முத நியூக்ளியர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ வந்து 1945 கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ முத முத எந்த நாடு கண்டக்ட் பண்ணது அப்படின்னா யூஎஸ்ஏ 1945 கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சோவியத் யூனியன் யூஎஸ்எஸ்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 1949 கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் யூகே வந்து 1952 கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிரான்ஸ் வந்து 1960 கண்டக்ட் பண்ணாங்க. அடுத்து யாரு, சைனா வந்து 1964, நமக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டக்ட் பண்ணிட்டாங்க 1964. இந்தியா வந்து 1974. பாகிஸ்தானோட ஃபாதர் யார் தெரியுமா அந்த இதுக்கு நியூக்ளியர் டெஸ்ட் கண்டக்ட் பண்றதுல? பாகிஸ்தானோட இது நார்த் கொரியா வந்து நிறைய தடவை கண்டக்ட் பண்ணிருக்கிறாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் நார்த் கொரியா கண்டக்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 2006. ஃபர்ஸ்ட் டைம் கண்டக்ட் பண்ணது வந்து 2006. பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கண்டக்ட் பண்ணது 1998. இந்தியா கண்டக்ட் பண்ண உடனே கண்டக்ட் பண்ணாங்க. ரெண்டாவது தடவை இந்தியா கண்டக்ட் பண்ணும்போது ஈரான்லாம் கண்டக்ட் பண்ணவே இல்லை, சரிங்களா? மற்ற நாடுகள் எதுவுமே கண்டக்ட் பண்ணவில்லை. மற்ற சில நாடுகள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்பன்ஸ் இருக்கு, அந்த இதெல்லாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூக்ளியர் த்ரெஷ்ஹோல்டு கண்ட்ரிஸ்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்க வந்து கண்டக்ட் பண்ணல, ஆனா அவங்கள்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட நாடுகள் எது அப்படின்னா இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு யார் கொடுப்பா? இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்கா கொடுத்துரும். அமெரிக்காவோட க்ளோஸ் அலை வந்து இஸ்ரேல். ஸோ அதனால இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்கா கொடுத்துரும். இஸ்ரேல்கிட்ட வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு, ஈராக்கிட்ட இருக்கு, ஈரான்ல இருக்கு. ஈராக் ஈரான்லாம் கண்டக்ட் பண்ணல, ஆனா நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து வச்சிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அப்துல் காதிர் கான் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபாதர் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி பாகிஸ்தான், அவங்க மூலமா வந்திருக்கும். அப்புறம் லிபியாவிட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க, ரோக் நேஷன்ஸ் சொல்லுவாங்க. லிபியா எங்கே வந்து இருப்பதற்கு சான்சஸ் உண்டு. இப்போ நம்மளோட நியூக்ளியர் பாலிசி என்ன தெரியுமா? நம்மளோட நியூக்ளியர் பாலிசி வந்து நோ ஃபர்ஸ்ட் யூஸ். நம்ம நியூக்ளியர் பவரை, அணு ஆயுதத்தை முதல் முதலில் யாரு மேலையும் போட மாட்டோம். நம்ம எதுக்கு வச்சிருக்கிறோம் அப்படின்னா டிட்டரண்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அதுக்காக தான் நம்ம வச்சிருக்கோம். டிட்டரண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட் இஸ் டிட்டரண்ட்? டிட்டரண்ட்னா என்ன தெரியுமா? டிட்டரண்ட் அப்படின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா எடுத்து நான் சொல்றேன் பாருங்களேன். நீங்க ஒரு ஊர்ல ஒருத்தர் ரொம்ப அப்படியே ஒல்லியா ஒரு நோஞ்சா மாதிரி இருக்கான், அவன் அப்படியே போயிட்டே இருக்கான். ஊர்ல போனா அவனை எல்லாருமே கல்ல விட்டு ஏறிவாங்க, எல்லாமே அடிப்பாங்க, அவனை கல்ல விட்டு ஏறிப்பாங்க. அவன் பாட்டுக்கு டெய்லி அடி வாங்கிட்டே வந்துகிட்டே இருப்பான். அடுத்த நாள் என்ன பண்றான் அப்படின்னா, இப்படி சொல்றாங்க, சொன்னவன இந்தடா அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு துப்பாக்கிய கொடுக்குறாங்க. அவனுக்கு சுட தெரியாது, சுட போறதும் கிடையாது. இன்ஃபேக்ட் அதுல வந்து குண்டு கூட இல்லேன்னே வச்சுக்கோங்க. இப்ப கையில துப்பாக்கி எடுத்துட்டு அதே தெருவில் போயிட்டு இருக்கான். எவனா அது கல்லெறிவானா, எவனா அது அடிப்பானா? அப்போ நியூக்ளியர்
டிட்டரண்ட் அப்படின்னா என்னதுன்னா டு ப்ரிவென்ட் அதர் ஃப்ரம் அட்டாக்கிங். ஸோ நம்மகிட்ட நியூக்ளியர் பவர் இருக்குது, நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு அப்படின்னா மற்ற நாடுகள் நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு பயப்படுவேன், அட்டாக் பண்ணால் நீ அழிவா நானும் அழிஞ்சிருவேன், நான் உன்னை தாக்குவேன் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வச்சுருக்கோம் சரிங்களா. ஸோ அதுதான் நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ அதனால தான் நம்ம வந்து அந்த டிட்டரண்ட் அப்படிங்கிறத வச்சுருக்கோம், டிட்டரண்ட்டுக்காக தான் வச்சுருக்கிறோம். ஸோ நோ, நம்மளோட பாலிசி என்ன தெரியுமா, நோ ஃபர்ஸ்ட் யூஸ். பாகிஸ்தானோட பாலிசி என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் யூஸ். பாகிஸ்தானோட பாலிசி வந்து ஃபர்ஸ்ட் யூஸுக்காக தான் வச்சுருக்கோம் சரிங்களா. ரைட். ஸோ அடுத்து மூன்றாவது இப்போ யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்தியா சரிங்களா. ஸோ இந்தியா வந்து நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸாக இப்போ 2021-22 ரெண்டு வருஷம் இருப்பாங்க சரிங்களா. அது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கங்க. கரண்ட் அஃபேர்ஸ் 2021-22 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸாக வந்து இது பண்ணியிருக்காங்க. இது எத்தனாவது முறை அப்படின்னா 8வது முறை, இதுக்கு முன்னாடி 7 முறை இருந்திருக்கிறாங்க, இது 8வது முறை. G4னா என்னன்னு தமிழ் செல்வன் கேட்குறாங்க. G4 அப்படின்னா என்னது அப்படின்னா இந்தியா, பிரேசில், ஜெர்மனி, ஜப்பான், தே ஆர் ஃபைட்டிங் டு என்டர் இன் டு யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில். நான்கு நாடுகளும் சேர்ந்து ஃபைட் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா எங்களையும் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் பெர்மனன்ட் மெம்பர்ஸாக எங்களை சேர்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல வருடங்களாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்பனே இப்ப இல்ல, 15 வருடத்துக்கு மேல பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த 5 நாடுகளும் சேர்ந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். 5 நாடுல ஒரு நாடு வீட்டோ பவர்ஸோ இல்லைன்னு சொன்னா கூட வராது. இப்படிதான் நம்மளோட சசி தரூர் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணாரு. அப்பவும் பாத்தீங்க அப்படின்னா செக்ரட்டரி ஜெனரல் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணாரு. அப்பவும் பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரியும் அக்செப்ட் பண்ணாங்க, சைனா வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. சைனா அக்செப்ட் பண்ணிக்கல சரிங்களா. ரைட். அடுத்து என்னங்க, பொருளாதாரம். அடுத்து வந்து மூன்றாவது யூஎன் ஈகோசாக் அப்படின்னு சொல்லுவாங்க, எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில், ஐக்கிய நாடுகள். எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த ஐக்கிய நாடுகள் நீங்க போட்டுக்கலாம். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை, ஐக்கிய நாடுகள் பொது சபை, ஐக்கிய நாடுகள் பொருளாதார பொருளாதார மற்றும் சமூக சபை. ஹூ செலக்டிங் த பெர்மனன்ட் மெம்பர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்னா ஐநாவோட ஜென்ரல் அசம்பிளி இருக்குல்ல, ஜென்ரல் அசம்பிளி இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து வரணும். ஆனால் யாருக்கு பவர் இருக்கு, அல்டிமேட் பவர் வந்து அது 5 பேர் தான் இருக்கு. அந்த 5 பேர்ல யாராவது எல்லாரும் எஸ் சொன்னா தான் அந்த மாதிரி யூஎன் செக்ரட்டரி ஐநா பொது சபைக்கே போகும். அது ஸோ வீட்டோ பவர் அவங்கள்ட்ட தான் இருக்கு சரிங்களா. ஸோ இது வந்து இது எல்லாமே இந்த சபைகள் எல்லாமே இப்போ நான் போட்டிருக்க எல்லாமே ஆர்கன்ஸ் எல்லாமே எங்கே இருக்கு அப்படின்னா நியூயார்க்ல தான் இருக்கு. ஐநா ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூயார்க், அதை ஞாபகம் வச்சு. எங்க யூஎன் எங்க இருக்கு, யூஎன் வந்து ஜெனீவாலெல்லாம் கிடையாது, யூஎன் வந்து நியூயார்க்ல இருக்கு, அது நல்லா ஞாபகம். யூஎன் ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க்ல இருக்கு. அடுத்து நான்காவது பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் பொறுப்பு, இந்த பொறுப்பு பொறுப்பாட்சி மன்றம்னு சொல்லுவாங்க, யூஎன் ட்ரஸ்டி ட்ரஸ்டிஷிப் கவுன்சில்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது எதுக்கு அப்படின்னா சில டெரிட்டரிஸ்லாம் இருந்ததுல்ல, அந்த டெரிட்டரிஸ் எல்லாம் யாரோட கண்ட்ரோலில் இருந்தது, சில டெரிட்டரிஸ்லாம் டிஸ்பியூட்டட் டெரிட்டரியாக இருக்கும் சரிங்களா, அந்த டெரிட்டரி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு அமைப்பாக இருந்தது. ஆனால் இந்த பொறுப்பாட்சி மன்றம் இப்போ இல்லாமல் போய் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. 1994 அப்புறமே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா 1994 கடைசி பொறுப்பாட்சி பகுதியாக ஒன்று இருந்துச்சு, அது என்னன்னா பவுலோ, இந்த பவுலோ அப்படிங்கிற நாடு, பவுலோன்ற நாடு வந்து என்னவாச்சு
அது வந்து சுதந்திரம் பெற்றுச்சு. சுதந்திரம் அடைஞ்ச உடனே இந்த ட்ரஸ்டி கவுன்சில் வந்து கலைச்சிட்டாங்க, இப்ப கிடையாது. அடுத்து ஐந்தாவது வந்து பாத்தீங்கன்னா செயலகம்னா என்னது? இப்ப தமிழ்நாட்டோட கோட்டையில் என்ன இருக்கு? செக்ரட்டரியேட். கோட்டையில் என்ன இருக்கு? ஐநா செக்ரட்டரியேட் இருக்கு, தெரியுங்களா? அதுதான் செயலகம், செக்ரட்டரியேட். யுஎன் செக்ரட்டரியேட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது, சிக்ஸ்த்து தான் ஐசிஜேன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு, பன்னாட்டு நீதிமன்றம் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். பன்னாட்டு நீதிமன்றம் அல்லது அனைத்து உலக நீதிமன்றம். இந்த பன்னாட்டு நீதிமன்றம் எல்லாமே நியூயார்க்ல இருக்கு, நியூயார்க்ல யுனைடெட் நேஷன்ஸ் ஏரியால இருக்கு. ஆனா இந்த பன்னாட்டு நீதிமன்றம் மட்டும் எங்க இருக்கு அப்படின்னா ஹேக் அப்படிங்கிற நகரத்துல இருக்கு. ஹேக் எங்க இருக்கு? நெதர்லாந்துல. ஹேக்ங்கிறது நெதர்லாந்தில் உள்ளது. அடுத்து யுஎனோட அபிஷியல் லாங்குவேஜஸ். யுஎனோட அலுவலக மொழிகள் எத்தனைனா மொத்தம் ஆறு. இந்த ஆறை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா பேசர்ஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசர்ஸ், இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். சொல்லுங்க பாக்கலாம். அலுவலக மொழிகள் எஃப்ங்கிறது என்னது? பிரெஞ்சு. பெஞ்சு வரும். ஏங்கிறது என்னது? அராபி, அராபிக். சீங்கிறது என்னது? சீன மொழி. ஈங்கிறது என்னது? இங்கிலீஷ். ஆறுங்கிறது என்னது? ரஷ்ய மொழி. எஸ்ங்கிறது என்னது? ஸ்பானிய மொழி, ஸ்பானிஷ். இதுலயும் பாத்தீங்கன்னா ஹிந்தி இல்லை. ஹிந்தியை சேர்க்கணும்னு சொல்லி ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்தியா சார்பா ஒரு லாங்குவேஜ் கூட கிடையாதுல்ல. இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் லாங்குவேஜ் இதுனா ஹிந்தி, சரிங்களா? ஸோ ஹிந்தியை சேர்க்கறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது எகைன் வீட்டோ இந்த பிரச்சனையில இருந்து கொண்டிருக்கிறது. அது மாதிரி உலகத்திலேயே அதிக மக்கள் பேசக்கூடிய மொழி எது அப்படின்னா மாண்டரின். இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மாண்டரின். அந்த லாங்குவேஜோட பேர் வந்து பாத்தீங்கன்னா மந்தாரின். சீன மொழியோட பேர் வந்து மந்தாரின், மாண்டரின் அப்படின்னு சொல்லுவாங்க. மாண்டரின். ஸோ இந்த பதவிக்கு வந்து வரன்முறைகள்லாம் கிடையாது, நான் சொல்லியிருந்தேன். நார்மலாக வந்து ஐந்தாண்டுகளுக்கு வரிசையாக இருப்பாங்க. ஒன்று அல்லது இரண்டு பதவி காலங்கள் இருக்கலாம். பட் அது வந்து ஜியோகிராஃபியை பொறுத்து ரொட்டேஷனில் இருக்கும். புவியியற் பகுதி அடிப்படையில் சுழற்சி முறையில் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அது வந்து கொடுப்பாங்க.
ஏசியா பசிபிக் கொடுத்தாங்கன்னா அமெரிக்கா கொடுப்பாங்க, அப்புறம் யூரோப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரே ஏரியாவை சேர்ந்தவர்கள் செக்ரட்டரி ஜெனரலாக வர முடியாது. ரைட். ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. இன்னைக்கு பார்த்ததில் ஏதாவது டவுட் இருக்கா? லேச பெயர் கேட்பாங்க, தட்டுப்பாடற்ற வணிகம். அப்புறம் கேட் எப்போ மாறுச்சு அப்படின்னு கேட்பாங்க, அதெல்லாம் பார்த்தோம். 1st January 1995 மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்சஸ், டோஹாங்கிறது முக்கியம். இப்போ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ், ஜெனிவாவில் நடக்க போகுது. இப்போ டைரக்டர் ஜெனரல் பீட்டர் சுவிட்சர்லாந்து வந்து யார் அப்படின்னா முதல் டைரக்டர் ஜெனரல், அதாவது இது உலக வர்த்தக மையத்தோடது. இந்த பேரை யார் வழிமொழிஞ்சது, ஃபர்ஸ்ட் இந்த பேரை காயின் பண்ணது யார் அப்படின்னா, இது இது ஹெட்குவார்ட்டர்ஸ் வந்து நியூயார்க், ஞாபகம் வச்சுங்க, நியூயார்க்கில் தான் இதோட ஹெட்குவார்ட்டர்ஸ் இருக்கு. அட்லாண்டிக் சார்ட்டர் இது வந்து ஆரம்பம், ப்ரீகர்சர்னு சொல்லுவாங்கல்ல, இதுல இருந்து வந்தது. ஃபர்ஸ்ட் 1942 இதுக்குரிய ப்ரிலிமினரி சார்ட்டர்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணாங்க, அதை பேஸ் பண்ணி தான் அது வந்தது. ஸோ ஆர்கன்ஸ் வந்து மொத்தம் 6 ஆர்கன்ஸ், ஜென்ரல் அசம்பிளி பொதுச்சபை. விஜயலட்சுமி பண்டிட் 1953 ரொம்ப முக்கியமானது. இது இது வந்து ஃபர்ஸ்ட் ஏசியன். இப்போ இருக்கிறது ஆண்டனியோ குட்ரஸ், அவர் வந்து போர்த்துகீஸை சேர்ந்தவர். குட்ரோஸ் புட்ரோஸ் காலி வந்து ஃபர்ஸ்ட் ஏசியா, மியான்மர். ஐநா பாதுகாப்பு சபை மொத்தம் 15 உறுப்பினர்கள், 5 பேர் வந்து நிரந்தர உறுப்பினர்கள். சைனா, பிரான்ஸ், ரஷ்யா, யூஎஸ், யூகே தான் அந்த 5 நாடுகள். பொக்ரான் மொதல் வந்து நம்ம ஒன்று வந்து 1974 பண்ணோம், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 1998, 11 and 19, அதுக்கு பேர் தான் டெக்னாலஜி டே, தொழில்நுட்ப தினம். ஸ்மைலிங் புத்தா. இந்த 3 நாடுகள் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியா வந்து 1974, பாகிஸ்தான் 1998, நார்த் கொரியா 2006. மொத பண்ணது யாருன்னா பாகிஸ்தான். G4 கண்ட்ரி, இந்த 4 நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெர்மனன்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த செக்யூரிட்டி கவுன்சிலில் சேர்றதுக்கு. அந்த 6 வந்து பார்த்தீங்கன்னா இகோசாக், அப்புறம் ட்ரஸ்டிஷிப் கவுன்சில், செயலகம், ஐசிஜி எங்கே இருக்குன்னு கேட்பாங்க, பன்னாட்டு நீதிமன்றம் த ஹேக் அப்படி நெதர்லாந்து அப்படிங்கிற இடத்துல இருக்கு. அஃபீஷியல் லாங்குவேஜுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பேசஸ், ஹிந்தி இதில் கிடையாது. ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா? எனி ஆப்ரேஷன் நேபார் பொக்கரான் 2 கேட்குறாங்க, புத்தா ஸ்மைல்டு எகைன் அப்படின்னு அப்போ சொன்னாங்க பேப்பரில். அதே ரொம்ப ஏமாத்தினாங்க, அமெரிக்கா வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தது. சும்மா அதுக்கு முன்னாடி வரைக்குமே சும்மா சும்மா அங்கங்கே போயிட்டே இருந்தாங்க, அந்த பொக்கரான் இடத்துல நிறைய டிராஃபிக் போயிட்டே இருந்தது. ஏன்னா டிராஃபிக் போயிட்டே இருந்தது அப்படின்னா அது பார்ப்பாங்க, ஓ ஏதோ பண்ண போகிறாங்கன்ட்டு. ஆனால் ஒன்றுமே பண்ணவே இல்லை, இப்படியே சில மாதங்கள் ஏமாத்திட்டு திடீர்னு கண்ணை தூவிட்டு ஒரு நாள் வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிறைய எம்பார் கோலம் போட்டாங்க, நிறைய பொருளாதார தடையெல்லாம் அமெரிக்கா போட்டாங்க, அதெல்லாம் தாண்டி அப்புறம் வந்துட்டோம் நம்ம. யூஎஸ் பாகிஸ்தான் நியூக்ளியர் டெஸ்ட் ரேட் வந்து அப்துல் காதிர் கான், அப்துல் காதிர் கான். யுஎன் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணணும், எல்லா இந்த நாடுகளும் சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் இந்தியா வந்து போக முடியும். பார்க்கலாம் விரைவில் சப்போர்ட் பண்ணுவாங்க. M1, M2, M3, M4 நம்ம இன்னும் அடுத்து எக்கனாமிக்ஸில் பார்க்கும்போது பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன், சரிங்களா? அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். M1ங்கிறது உங்களுக்கு நேரோ மணின்னு சொல்லியிருக்கேன், M3ங்கிறது ப்ராட் மணின்னு சொல்லி. நம்ம எக்கனாமிக்ஸ் கிளாஸ் தானே வரிசையாக போயிட்டு இன்னும் எக்கனாமிக்ஸ் கிளாஸ்க்குள்ளேயே போகவே இல்லை, ஏன் வச்சுங்க? எக்கனாமிக்ஸ் கூட அதோட பேசிக், அதெல்லாம் என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறதான் பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம உள்ள போகும். இன்னும் அடுத்து நம்ம சார்க்கெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு, நிறைய இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் பார்க்க வேண்டியிருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்கனாமிக்கில் போகலாம். ஃபர்ஸ்ட் ஏசியன் பிரசிடென்ட் புட்ரோஸ் புட்ரோஸ் காலி, இருக்குவார் புட்ரோஸ் புட்ரோஸ் காலி, இதாக இருக்கார் பாருங்க. அதெல்லாம் எழுதுறேன், புட்ரோஸ் புட்ரோஸ் காலி. புட்ரோஸ் புட்ரோஸ் காலி ஃபர்ஸ்ட் ஏசியன் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ்.
புட்ரோஸ் புட்ரோஸ் காலி கிடையாதுல்ல, சாரி நான் மாத்தி சொல்றேன், புட்ரோஸ் புட்ரோஸ் காலி வந்து ஃபர்ஸ்ட் என்னது ஆப்பிரிக்கன் செக்ரட்டரி ஜெனரல், சரியா? யூத்தாண்டு தான், யூத்தாண்டு தான், யூத்தாண்டு தான் ஃபர்ஸ்ட் ஆசியா, யூத்தாண்டு வந்து ஏசியா, இவர் வந்து ஆப்பிரிக்கா. ஓகேங்களா, கரெக்டா சிவா? யூத்தாண்டு வந்து முதல் ஏசிய, புட்ரோஸ் புட்ரோஸ் காலி வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா. நாளைக்கு ஒரு மூணு சாப்டர் வந்து அந்த நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குல்ல, அதுல உங்களுக்கு கொடுத்துருக்கு பாருங்க, அந்த மூணு சாப்டர், அதுல டெஸ்ட் இருக்கு நாளைக்கு, அந்த மூணு சாப்டரையும் படிங்க, அதுல இருந்து ஒரு டெஸ்ட், ஒரு 20 கேள்விகள் இருக்கு, அது எல்லாமே நம்ம யூனிட் 8 சம்பந்தப்பட்டது, அதெல்லாம் படிச்சா புரியக்கூடிய விஷயங்கள் தான், படிங்க நீங்க எல்லாம். தேங்க்யூ.